ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியம் பெறுவோர் கவனத்திற்கு பட்ஜெட்டில் அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசு மிகப்பெரிய தகவல் ஒன்றை அளித்துள்ளது. 2023-24 யூனியன் பட்ஜெட்டில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் ஆயுதப்படைகளின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கான திருத்தம் மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ₹28,138 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் வரும் காலங்களில் பெருமளவில் பயனடைவார்கள். இந்த மேம்பாடு இந்தியா முழுவதும் உள்ள மூத்த படை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு பணமில்லா சுகாதாரம் மற்றும் சிறந்த சேவை டெலிவரி ஆகியவற்றை உறுதி செய்யும். யூனியன் பட்ஜெட்டில் அக்னிவீர் கோஷுக்கு விலக்கு அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் பாதுகாப்பு ஓய்வூதிய பட்ஜெட்டில் 15.5% குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2023-24 பட்ஜெட் மதிப்பீட்டில் இந்த தொகை ₹1,38,205 கோடியாகவும் 2022-23 பட்ஜெட் மதிப்பீட்டில் இந்த தொகை ₹1,19,696 கோடியாகவும் இருந்தது. மறுபுறம் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு, அதாவது சிவில், மூலதன ஒதுக்கீடாக ₹8,774 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை ஊழியர்களின் ஓய்வூதியத்துக்கு தனியாக ₹1,38,205 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் வருவாய் செலவினமாக ₹4,22,162 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.